மா, நீங்க சொன்னீங்கல்ல. என்ன சொன்னேன்? நம்ம ஆண்டவருக்குள்ள போக போக நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆமா, ஆனா எனக்கு இப்ப டெங்கு வந்திருக்கு, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கேம்மா, கஷ்டப்படுறேனேமா. இங்க பார், ஆண்டவருக்குள்ள நம்ம போக போக நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம் ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கட்டும், ஆண்டவரை தேடாதவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் வரும். இன்னும் சொல்ல போனா ஆண்டவரை தேடுறவங்களுக்கு இன்னும் அதிகமா கூட வரலாம். ஆனா ஆண்டவரை தேடுறவங்களுக்கு வர பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுலேருந்து ஆண்டவர் அவங்கள ரொம்ப அழகா விடுதலை ஆக்குவார். அதே சமயம் நமக்கு ஒரு பிரச்சனையே வரலன்னு வச்சுக்கோயேன், நம் அப்போ நமக்கு நம்ம தேடுற ஆண்டவர் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் காட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஒரு பிரச்சனை வரப்போ தான் அவர் நம்மளை விடுதலை ஆக்கிறத வச்சு தான் நம்ம தேடி போகிற ஆண்டவர் அவ்வளோ ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அது புரியும். பைபிளில் கூட இதுக்கு ஒரு அழகான வசனம் இருக்குது. அவர்கள் வீழ்ந்தாலும் விழுந்து கிடக்க மாட்டார்கள், ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். இதே மாதிரி உங்கள் உள்ளத்துக்குள்ளேயும் சில கேள்விகள் வருதா? நம்ம இவ்வளோ ஆண்டவரை தேடுறோம், ஆனாலும் நம்ம வாழ்க்கை போராட்டமாகவே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு விழுந்திருக்க மாதிரி இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் அவர் கையால் நம்மளை தூக்கி நிறுத்துவார். ஆமென்.